நீங்கள் குற்றவாளி, இப்படி ஒரு வார்த்தையை எந்த முன்னாள் அதிபரும் கேட்க விரும்ப மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக ட்ரம்ப் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆபாச பட நடிகை ஸ்டாமி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என நியூயார்க் நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் அதிபராக இருந்த ஒருவர் குற்ற வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை. இதுவரை எந்த முன்னாள் அதிபரோ அல்லது பதவியில் இருந்த அதிபரோ குற்ற வழக்கை எதிர்கொண்டதே இல்லை. எனவே இப்படிப்பட்ட தீர்ப்பு ட்ரம்ப்புக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். இது மோசமான அவமதிப்பை ஏற்படுத்தும் தீர்ப்பு. நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் மக்கள்தான் உண்மையான தீர்ப்பை வழங்குவார்கள். இங்கு என்ன நடந்தது என அவர்களுக்கே தெரியும். நான் எந்த தவறும் செய்யாத அப்பாவி. ஆனால் நீதிமன்றம் இதை ஏற்கவில்லை. முறைகேடாக பணம் வழங்கிய வழக்கில் ட்ரம்ப்புக்கு எதிரான 34 புகார்களிலும் அவர் குற்றவாளி என நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாங்கள் எங்கள் வேலையைத்தான் செய்துள்ளோம். பலரும் இதில் கருத்து கூறலாம், ஆனால் நீதிபதியின் தீர்ப்பு தான் முக்கியமானது. நீதிபதியும் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளார். ஸ்டாமி டேனியல்ஸுடன் உடலுறவு கொண்டதை மறைப்பதற்காக ட்ரம்ப் முறைகேடாக பணம் கொடுத்ததை நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணை உறுதிப்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 6 வாரங்கள் நடைபெற்ற இந்த விசாரணையில் 22 சாட்சியங்கள் ஆஜராகினர். மேலும் ட்ரம்ப்புக்கான தண்டனை விவரம் ஜூலை மாதம் அறிவிக்கப்பட உள்ளது. 2016 ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன் முறைகேடாக பணம் வழங்கியுள்ளார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதிபர் தேர்தலில் அவர் போட்டியிட உள்ள நிலையில் இந்த தீர்ப்பு வெளிவந்துள்ளது. எனவே நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர் அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற விதிமுறைகள் இல்லை. சிறையில் இருந்தாலும் கூட அதிபர் தேர்தலில் போட்டியிடலாம். பொதுவாக இதுபோன்ற குற்ற வழக்குகளில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆனால் ட்ரம்ப்புக்கு பெரும்பாலும் அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் மேல்முறையீடு செய்வார் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தீர்ப்பு காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். நீதிமன்றத்திற்கு வெளியே ட்ரம்ப்புக்கு ஆதரவாகவும் எதிராகவும் குரல்கள் ஒலித்தன. கடந்த வாரத்திலிருந்தே நான் இங்குதான் இருக்கிறேன். ட்ரம்ப் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளதாக இவர் கூறுகிறார். ஆனால் இந்த தீர்ப்பு ட்ரம்ப் மீதான தங்களது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் என்று சிலர் கூறுகின்றனர். ட்ரம்ப் தண்டனை பெற்று சிறைக்கு சென்றாலும் சரி, அவர் ஜாமீனில் வெளிவந்தாலும் சரி, நான் ட்ரம்ப்புக்கு தான் வாக்களிப்பேன். எனது மனதை மாற்றும் அளவிற்கு இது பெரிய விவகாரம் அல்ல. ஒருவேளை ட்ரம்ப்புக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவரது அரசியல் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு முட்டுக்கட்டையாக கூட அமையலாம். ஆனால் 2024 முடியும் வரை எதையும் உறுதியாக கூற முடியாது.